பகவானின் பாதமாய் நம் சென்னி மீது படுபவர். திருவழுதி வளநாடு என்பது 6 பெரிய ஊர்களை கொண்ட ஒரு பகுதி. திருமாலுக்கு தொண்டு செய்வதையே வாழ்வின் பயன் என வாழ்ந்தவர் அப்பகுதிக்கு சிற்றரசராக விளங்கினார். அவரின் சந்ததியினரும் அதை போன்றே இறை பக்தியில் திளைத்தனர். அப்படி வழி வழியாய் வந்தவர்தான் காரி என்பவர். காரியார் வேளாள மரபினர், பாண்டிய நாட்டினர். தன்பொருணை நதியோடும் தலத்தில் வாழ்பவர். காரியாருக்கு உடைய நங்கையுடன் திருமணம் நிகழ்ந்தது. அவர் திருக்குறுங்குடி பெருமாள் நம்பியிடம் தமக்கு ஒரு மகவருள பிரார்த்தித்த போது தனது அம்சத்தோடு ஒரு மகவு பிறக்கும் என அர்ச்சகர் மூலம் சொல்ல வைத்தார். அதன்படி கிபி 9 நூற்றாண்டின் முற்பகுதியில் பிறந்த அந்த குழந்தைதான் பிறந்து 12 நாட்களாயும் அழவில்லை, கண் விழிக்கவில்லை, பாலும் அருந்தவில்லை. இயற்கைக்கு மாறாக குழந்தையின் நிலை இருக்கிறதே என்பதனால் மாறன் என அக்குழந்தைக்கு பெயரிட்டு 12 நாள் அன்று திருக்குறுகூர் ஆதிநாத பெருமான் ஆலயத்தில் இருந்த அந்த உறங்கா புளிய மரத்தின் அடியில் அக்குழந்தையை கிடத்தினர். மாறன் என்பது போக சடகோபன் என்பதும் அக்குழந்தைக்கு பெயராயிருந்தது. ஏனெனில் தாயின் கருப்பையில் இருந்து வெளிவரும் சிசுவை சடம் என்னும் வாயு தீண்டுவதால் தான் குழந்தைக்கு அறியாமை ஏற்பட்டு அழும் என்பர். அந்த சடம் என்னும் வாயுவை எதிர்த்த குழந்தை கோபித்த குழந்தை என்பதால் சடகோபன் என்பதும் அந்த காரண பெயராயிற்று. புளிய மரத்தடியில் விடப்பட்ட குழந்தை பொன் தொட்டிலிட்டு நாமகரணம் செய்யப்பட்ட குழந்தை. அது அன்று மட்டுமல்ல, சுமார் 16 ஆண்டு காலம் அங்கேயே தவம் இருந்தது. 16 வயது வாலிபனுக்கான வளர்ச்சியில் மாறன் இருந்தாலும் அப்போதும் கண் திறக்கவில்லை, ஏதும் உணவு உண்ணவில்லை என்பது ஆச்சரியமாய் இருந்தது அனைவருக்கும். இவர் ஒரு தெய்வீக பிறவி என எல்லோரும் வணங்கி வந்தனர். அதுதான் உண்மையும் கூட. கிபி 9 நூற்றாண்டில் என்றில்லாமல் இக்காலத்திலும் கூட இது சாத்தியம்தான் என்பதை இந்நூலில் நாம் காண இருக்கிறோம். இப்படி இருக்கையில் திருக்கோளூரில் சடகோபருக்கு முன்பே அதே கிபி 9 நூற்றாண்டில் அவதரித்த மதுரகவியாழ்வார் என்பார் புண்ணிய திருப்பதிகளான அயோத்தி உள்ளிட்ட 7 திருப்பதிகளுக்கும் சென்று அயோத்தியில் இருக்கையில் தன் ஊரை நோக்கி தொழுகையில் வானில் ஒரு பேரொளியை கண்டார். ஒவ்வொரு நாளும் இரவில் எப்பகுதியில் அவ்வொளியை காண்கிறாரோ அந்த திசை நோக்கி நடந்தார். பல நாட்கள் நடந்து கடைசியாக திருக்குறுகூர் அருகே வந்தார். அந்த பேரொளி திருக்குறுகூர் ஆதிநாதர் ஆலயத்தில் நுழைந்து மறைந்ததும் அவ்வூரில் உள்ளோரிடம் இவ்வூரில் ஏதேனும் விசேஷமா என்று வினவினார். மாறன் சடகோபனை பற்றி கூறியதும் ஆலயத்திற்கு விரைந்தார். உறங்கா புலியின் கீழே கண் மூடி தவத்தில் இருந்த சடகோபனை கண்டு அதிசயித்தார். பெயரிட்டு அழைத்தும் அவர் அசையாதிருந்தார். அதனால் அவர் அருகே சிறு கல்லை போட்டு கைகளை தட்டி சப்தம் எழுப்பினார். பிறந்தது முதல் கண் திறக்காத மாறன் மதுரகவியாழ்வாரின் செய்கையால் கண் திறந்தார். அதில் தெரிந்த ஒளியை கண்டு மதுரகவியாழ்வார் ஒரு கணம் செயல் மறந்தார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்ட மதுரகவியாழ்வார்க்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்த சடகோபனை கண்டு வியந்து பணிந்து அவரது பாதார விந்தங்களை பற்றி தொழுதார். தன்னை சீடராக ஏற்குமாறு வேண்டினார். அயோத்தியில் இருந்த என்னை ஜோதியின் மூலம் அழைத்து வந்தது உம்மை குருவாக ஏற்கத்தானோ என்று புலகாங்கிதமடைந்தார். இது நாள் வரை ஆகாரமில்லாமல் எப்படி வளர்ந்தார் என்பது வினாவாக இருந்தது போக மதுரகவியாழ்வார் கேள்விக்கு எப்படி அதே ரீதியில் பதிலளித்தார் என மக்கள் வியந்தனர். ஆனால் ஸ்ரீமன் நாராயணர் விஸ்வக்சேனரிடம் உண்மை பொருள்களை மாறனாருக்கு உபதேசித்தருள்வி என்றதனால் அது யாரும் அறியாமல் உள்ளுக்குள்ளேயே நிகழ்ந்ததை எவரும் அறியவில்லை. இந்த ஒருவரியோடா நின்றது தமிழ் மறை என போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவர் அருளிய பாசுரங்கள் 3000 கொஞ்சமும் 4000 முழுவதும் என இருக்கிறதென்றால் இவரது மகிமையை என்னென்பது? இவருக்கு அருளிய ஸ்ரீஹரியின் கருணையை என்னென்பது?
இவர் அருளிய 100 பாசுரங்கள் கொண்ட திருவிருத்தம் ரிக்வேதத்தின் சாரமாயும், 7 பாசுரங்கள் கொண்ட திருவாசிரியம் யஜுர்வேதத்தின் சாரமாயும், 87 பாசுரங்கள் கொண்ட பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தின் சாரமாயும், 1102 பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழி சாமவேதத்தின் சாரமாயும் விளங்குகிறதென்பர். இதனாலேயே இவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுகிறார். கம்பநாட்டாழ்வார் ராமகாதையை நம் பெருமான் முன்பு அரங்கேற்றம் செய்ய முற்படுகையில் நம் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமான் கேட்டதும், தருகை நீண்ட எனத் தொடங்கும் சடகோபர் அந்தாதியை பாடினார். நம் பெருமான் குறிப்பிட்ட நம் சடகோபன்தான் நம்மாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் பெருமாள் வீதி உலா எங்கு வந்தாலும் ஊர்வலத்தின் முன்னால் சடாரி வைத்து செல்வார்கள். சடகோபன்தான் சடாரியாய் உள்ளார். ஏனெனில் பகவானின் திருப்பாதமாய் நம் ஆழ்வார் விளங்குவதாக ஐதீகம். சடாரி வைத்து கொண்டால் நம் சிரசின் மீது பகவானின் பாதங்களை வைத்தது போலாகும். பகவானின் பாதமாக நம்மாழ்வாரை சொல்வது போல் ஏனைய ஆழ்வார்களை நம்மாழ்வாரின் அவயவங்களாக சொல்லுதல் மரபு. பூதத்தாழ்வாரை சிரசாகவும், பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வாரை இரு கண்களாகவும், முகவதனத்தை பெரியாழ்வாராகவும், கழுத்தினை திருமழிசை ஆழ்வாராகவும், குலசேகர் ஆழ்வார் மற்றும் திருப்பானாழ்வாரை இரு கரங்களாகவும், தொண்டரடி பொடியாழ்வாரை மார்பாகவும், திருமங்கையாழ்வாரை கொப்புழாகவும், மதுருக்கவியாழ்வாரை பாதமாகவும் சிறப்பித்து சொல்வர். நம்மாழ்வாரை 16 ஆண்டுகள் அவரின் தாய் தந்தையர் உறங்கா புளியர் மரத்தடியில் ஈ எறும்பு கூட கடிக்காமல் பார்த்து கொண்டனர். அடுத்த 19 ஆண்டுகள் மதுருக்கவியாழ்வார் கண்களை இமை காப்பது போல் எங்கும் நகராமல் அவருடன் இருந்தார். திருக்குறுகூர் நம்மாழ்வார் அவதரித்த தலமாதலால் ஆழ்வார் திருநகரி என்று பிரசித்தமாயிருக்கிறது. திருவரங்கத்தை பூலோக வைகுந்தம் என்பதைப் போல இத்தலத்தை பரமபதத்தின் எல்லை என குறிப்பிடுவர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரங்கள் 108. அந்த 108 பாண்டிய நாட்டில் உள்ளவை 18. அந்த 18 தன்பொருணை எனப்படும் தாமிரபரணியின் வடகரையிலும் தென்கரையிலும் அமைந்த க்ஷேத்திரங்கள் 9. அந்த 9 ஆதி க்ஷேத்திரமாக நவ திருப்பதிகளில் முதன்மை திருப்பதியாக திகழ்வது ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரமாகும். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த தலம் அமைந்துள்ளது. அகர உகர மகர அக்ஷரங்களை உடையவர்கள் அவதரித்த தலம் என்று முன்பே பார்த்தோமல்லவா. அகரம் ஆழ்வார் நம்மாழ்வார், உகரம் உடையவர் இராமானுஜர், மகரம் மணவாள மாமுனிகள். இதிலே அகர மகரம் சரி உகரம் அதாவது ஸ்ரீ இராமானுஜர் இத்தலத்தில் எங்கே அவதரித்தார், அவதரித்த தலம் ஸ்ரீபெரும்புதூர் அல்லவா, இங்கென்றால் அது எப்படி பொருந்தும் என்கிற கேள்வி எழும். ஆனால் பொருந்தும் தான். அதற்கான விளக்கங்களையும் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் சொன்ன பதிலில் உள்ள அர்த்தத்தையும் கண்டு ஸ்ரீ குருராஜர் தரிசித்த நவ திருப்பதிகளில் உள்ள ஏனைய தலங்களையும் தரிசிப்போம் வாரீர்.